வணக்கம் நண்பர்களே. நம்ம யூடியூப் சேனலில் ஆட்டோமொபைல் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாகுது. ஆட்டோமொபைல் என்தூசியாஸ்ட், ஆட்டோமொபைல் லவ்வர்ஸ், ஆட்டோமொபைல் அனலிஸ்ட் இவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன முக்கியமான அப்டேட் தரலாம் அப்படின்னு தான் நான் அந்த வீடியோ போடுறேன். நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என்னுடைய யூடியூப் சேனலில் நான் ஆட்டோமொபைல்ஸ் வீடியோஸ் அடிக்கடி போடுவேன். இப்போ ரொம்ப நாளாக போடுறதில்ல. அந்த வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமொபைல் லவ்வர்ஸ், ஆட்டோமொபைல் என்தூசியாஸ்ட்கானது, ஆட்டோமொபைல் ஃபேன்ஸ்க்கானது கிடையாது. இந்த வீடியோ இந்த பிராண்டு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அதுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கானது கிடையாது. அறிவுபூர்வமாக ஆட்டோமொபைல் சம்மந்தமாக அனலைஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி. சரி, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஸ் 4லேருந்து பிஎஸ் 6க்கு இப்போ இந்தியாவில் ட்ரான்சிஷன் ஆகிருக்கு. எல்லா வெஹிக்கிள்ஸுமே இனிமேல் பிஎஸ் 6 டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. பைக்கில் ஆரம்பித்து 55 டன் ட்ரக் வரைக்கும் இனிமேலாம் பிஎஸ் 6 வெஹிக்கிள்ஸ் தான். இப்போ ஹெவி வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரக்ஸ், பஸ்ஸஸ், இந்த மேஜர் மேனுஃபேக்சரர்ஸ் டாடா, அசோக் லேலன், ஐஷர், பாரத் பென்ஸ், மஹிந்திரா, இவங்க எல்லாருமே இப்போ ட்ரக்ஸ், பஸ்ஸஸ் ரெண்டையுமே இப்போது பிஎஸ் 6ல தான் என்ன விட போகிறாங்க. இந்த பிஎஸ் 6 ட்ரான்சிஷன் ஆனதுலேருந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா மேஜர் ஆட்டோமொபைல் ஹெவி வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸும் இப்போ பவர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பவர் அப்கிரேட் அப்படிங்கிறது இந்த இடத்துல பவர் ஹெச்பி, அது இல்லாமல் டார்க், அந்த இழுசக்தி, இந்த நியூட்டன் மீட்டர் வரும் இல்லையா, ரெண்டுத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். இந்த ரெண்டுத்தையுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அப்கிரேட் அப்படிங்கிறது, இதுக்கு முன்னாடி பேஸ் மாடல்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 150 HP, 160 HP பேஸ் மாடல் ட்ரக்கோ பஸ்ஸோ ஆரம்பிக்குதுன்னா, இப்போ அந்த பேஸ் மாடலில் கிட்டத்தட்ட ஒரு 190 HP, 200 HP ஆரம்பிக்கும் இனிமேல். அப்போ அந்த பவர் அப்கிரேடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, பிஎஸ் 6 டெக்னாலஜிக்கு மாறிட்டதுனால இப்போ கொஞ்சம் இழுசக்தி அதிகம் தேவை, அது ஒன்று. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஆக்சல் நார்ம்ஸை வந்து மாற்றிருக்காங்க. இனிமேல் ஆக்சல் லோடை இன்க்ரீஸ் பண்ணி வெஹிக்கிள்ஸ் நீங்கள் விடலான்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கிய காரணம். இதுக்கு முன்னாடி ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் 16 டன்ல ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு டாடா எடுத்துட்டிங்கன்னா 1616, ஸோ 16 டன், 160 HP இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலில் 19 டன்ல ஆரம்பிக்குது. இப்போ வர மாடல்ஸ்லாம் அப்ராக்சிமேட்டாக எல்லா இப்போ மேஜர் மேனுஃபேக்சர்ஸுமே 1920 விடுறாங்க. 19 டன், 200 HP. அப்போ ஓவராலாக அந்த ஓவரால் டன்னேஜுக்கு ஏற்ற மாதிரி பவரையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 19 டன்னு கொண்டு வந்ததுனால இப்போது 200 HP இன்ஜினை மாற்றிட்டாங்க. அப்போ ஆக்சல் லோடு மாறினது ஒரு காரணம், பிஎஸ் 6 டெக்னாலஜி மாறினது இன்னொரு காரணம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதோடு சேர்த்து இன்னொரு சின்ன மாற்றமும் ஏற்பட்டிருக்கு. எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேஷ்போர்டு இருக்குல்ல உங்களுக்கு தெரியும், அதில் ஸ்பீடோமீட்டர் கன்சோல் இருக்கும், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸ்பீடோமீட்டர் இருக்கும், ஆர்பிஎம்மீட்டர் இருக்கும். இதுலேயும் ஒரு முக்கிய மாற்றங்களை நிறைய ஆட்டோமொபைல் மேஜர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக அதை எந்த பிராண்டில் பார்க்க முடியுதுன்னா, அசோக் லேலனில் பார்க்க முடியுது. டாட்டாலையும் ஒரு சில மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அசோக் லேலன் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம இப்போ அப்சர்வ் பண்ணுறோம். அந்த ஸ்பீடோமீட்டரை கம்ப்ளீட்டாக அவங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஆக்கிட்டாங்க, எலக்ட்ரானிக் கன்சோல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அல்லாமல் ரொம்ப மாடர்னைஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கொஞ்சம் மேலேயே இருக்கும், ஹாரிசான்டலாக இருக்கும். இப்போ நல்லா வெர்டிக்கல் ஆக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வெர்டிக்கல் கன்சோலை கொண்டு வந்தாங்க, இப்போ நல்லா வெர்டிக்கல் ஆக்கிட்டாங்க, ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. ஆர்பிஎம் மீட்டர் பொறுத்த வரைக்கும் மாற்றம் இல்லை. பேஸ் மாடலில் 3000 RPM தான் இருக்குது. ஹை எண்ட் மாடல் 700 NM மேலே ஆரம்பிக்கிற மாடலில் 3500 RPM அப்போ இருந்த மாதிரி தான் இப்போயும் 3500 RPM தான் இருக்குது. ஆர்பிஎம் மீட்டரில் மாற்றம் இல்லை. ஸ்பீடோ மீட்டர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீட் ரீடிங்கில் மிகப்பெரிய மாற்றத்தை அசோக் லேலன் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப காலமே 120 தான் இருக்கும் மேக்ஸிமம் ஸ்பீட் ரீடிங், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா 140 கொண்டு வந்தாங்க. ஒரு 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி எம்டிசியில் கொண்டு வந்த மாடல்ஸ், டிஎன்எஸ்டிசியில் எடுத்துகிட்டு வந்த மாடல், வைக்கிங் பஸ் மாடலில் 140 வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீட் ரீடிங் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 120 குறைச்சிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பிஎஸ் 4 மாடல்ஸில் 120 தான் மேக்ஸிமம் ஸ்பீட் ரீடிங்காக இருந்தது. ஆனால் இப்போ பிஎஸ் 6 மாடலில் மிகப்பெரிய மாற்றம், 160 வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீட் ரீடிங்கை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். டாடா பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு மாற்றம் இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் இருந்தே 140 தான் மேக்ஸிமம் ஸ்பீட் ரீடிங் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேஸ் மாடல் கம்மியான ஹார்ஸ் பவர் இருக்க மாடல்ஸ்க்கு ஸ்டாண்டர்டாக 140 தான் ஸ்பீட் ரீடிங் இருக்கும். 1210, 1312, 1510 இந்த மாடல்ஸ் எல்லாமே 140 தான் ஸ்பீட் ரீடிங் இருக்கும். ஆர்பிஎம் மீட்டரும் 4000 வரைக்கும் அந்த காலத்துலேருந்தே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டரில் மாற்றம் இல்லை, 4000 RPM வரைக்கும் டிஸ்பிளே இருக்குது. ஸ்பீடோ மீட்டரில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருக்காங்க. அந்த காலத்துலேருந்து 140 இருந்தது மேக்ஸிமம் ஸ்பீட் ரீடிங். அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு முன்னாடி
அதை மறுபடியும் 100 குறைச்சாங்க. இப்போ மறுபடியும் 140 அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாற்றத்தை நம்மளால் டாட்டாவில் பார்க்க முடியுது. ஓவரால் கன்சோல் டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல இருந்து டாட்டா வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும் அசோக் லேண்ட கம்பேர் பண்ணும்போது. ஸோ டாட்டா பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு மாற்றம் இல்லை. அசோக் லேண்டில் மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. ஐஷர் பாரத் பென்ஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாரத் பென்ஸ் எடுத்திங்கன்னா அது ஆல்ரெடி அட்வான்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ இதில் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு மாற்றங்கள் அந்தளவுக்கு இல்லை. ஐஷரில் நான் இன்னும் அந்தளவுக்கு வெரிஃபை பண்ணல. மெயினாக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அசோக் லேலனில் மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. சரி, இப்போது இதில் ஆட்டோமொபைல் லவ்வர்ஸ் என்தூசியாஸ்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் ஒன்று இருக்குது, ஒரு பாசிட்டிவாக ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னா நான் சொல்லுவேன். முதல்ல ஏமாற்றம் என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா பஸ் லவ்வர்ஸ் பஸ் என்தூசியாஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பஸ்ஸில் போகும்போது டாப் ஸ்பீட் ரீச் ஆகும்போது அவங்க ஃபோனில் வீடியோ எடுத்து போடுவாங்க. நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். மெயினாக எதில் இதை பண்ணுவாங்கன்னா அசோக் லேலண்ட் தான் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா ஸ்பீடோமீட்டர் மேலேயே இருக்கும், டிஸ்பிளே நல்ல சிம்பிளாக இருக்கும், பேக்ரவுண்டு வெள்ளை கலரில் இருக்கும், தூரத்துலேருந்தே பார்க்கலாம். 10 பின்னாடி இருந்தாலும் ஸ்பீடோமீட்டரில் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். டாட்டா பொறுத்த வரைக்கும் எடுக்கிறது கஷ்டம். ஸ்பீடோமீட்டர் உள்ளடங்க இருக்கும், கன்சோல் பிளாக் கலரில் இருக்கும், பேக்ரவுண்டும் பிளாக் கலரில் இருக்கும், எடுக்கிறது கஷ்டம். வால்வோ, ஸ்கேனியா, மெர்சிடிஸ் பென்ஸ் இதெல்லாம் ஜெனரலாக டிரைவர்ஸ் எடுக்க விட மாட்டாங்க, ஃப்ரெண்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் எடுத்து போடுவாங்க. 99% இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் லவ்வர்ஸ் எல்லாம் இந்த அசோக் லேலண்ட் பஸ்ஸஸ் தான் எடுத்து போடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம், இது ஒரு ஏமாற்றம். நான் சொன்னது போல் இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோலை கொஞ்சம் உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே நல்லா ஹாரிசான்டலாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெர்டிக்கல் ஆக்கினாங்க. இப்போ BS6 வந்தோன்னா நல்லாவே வெர்டிக்கல் ஆக்கிட்டாங்க, உள்ளடங்கு போயிருச்சு. அது இல்லாமல் இந்த கன்சோல் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் கலரில் மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ இப்போ பிளாக் கலரில் ஆகிட்டாங்க. டே டைமில் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம், உள்ளடங்கவும் போயிடுச்சு பிளாக்காகவும் மாறிடுச்சு, எடுக்கிறது கஷ்டம். அதனால் இது வந்து ஒரு ஏமாற்றம். பஸ் லவ்வர்ஸ் டிரைவர்ஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னுடைய அன்பான வேண்டுகோள். சேஃப்டிக்கு இது வந்து ஆபத்து, உள்ளே போய் நான் எடுக்கணும்லாம் கேட்காதீங்க, கொஞ்சம் ஆபத்து. இது ஒரு பின்னடைவு பஸ் லவ்வர்ஸ்க்கு. இது பாசிட்டிவான ஒரு முன்னேற்றம் என்னங்கிறது நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோஸில் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஆட்டோமொபைல் என்தூசியாஸ்ட்டுக்கு, அதாவது ஹெவி வெஹிக்கிள் என்தூசியாஸ்ட்டுக்கு. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மேஜர் மேனுஃபேக்சரர்ஸ் வால்வோ ஆகட்டும், லேலேண்ட் ஆகட்டும், இதில் பார்த்திங்கன்னா 120 வரைக்கும் தான் வைப்பாங்க. பஸ் எடுத்திங்கன்னா 120 தான் இருக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா 120 தான் மேக்ஸிமம் ஸ்பீடே போவோம், ஏன்னா ஸ்பீடோமீட்டரில் 120 தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் நிறைய வாட்டி கொடுத்துருக்கேன். ஸ்பீடோமீட்டரில் 120 தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எதை பார்க்கணும்னா ஆர்பிஎம் மீட்டர் தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு அசோக் லேலேண்ட் எடுத்துட்டிங்கன்னா டாப் ஸ்பீட் 120 முள் நின்றுடும், ஆனால் அதை தாண்டியே வெஹிக்கிள் போவோம், 140 கூட போவோம், உங்களுக்கு தெரியாது. எதை பார்க்கணும், ஆர்பிஎம் மீட்டரை பார்க்கணும். பேஸ் மாடல் 160 HP வைக்கிங் பஸ் இருக்குன்னா 120 வரைக்கும் போயிடுச்சுன்னா முள் நின்றுடும், அதுக்கப்புறம் போகாது. நீங்கள் 120 நினச்சிருப்பீங்க, ஆனால் பஸ்ஸு 120 தாண்டி போவோம். எப்படி வெரிஃபை பண்ணோம், ஆர்பிஎம் மீட்டரை பார்த்து வெரிஃபை பண்ணோம். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ராக்சிமேட்டாக 160 வைக்கிங் இதுக்கு முன்னாடி இருந்த மாடலில் ஒரு 2400 அதாவது 2400 ஆர்பிஎம்மில் பஸ்ஸு போயிட்டுருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக ஸ்பீடு வந்து ஒரு 110 போகும். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், முன்ன பின்ன இருக்கும். பேசஞ்சர், ஏர் ரெசிஸ்டன்ஸ், ரோடு கண்டிஷன் எல்லாமே ஃபேக்டர்ஸ். நல்ல ஹைவேயில் போகிறீங்க, பஸ் நல்ல கண்டிஷனில் இருக்குது, பேசஞ்சர்ஸ் வந்து கரெக்டான கெப்பாசிட்டியில் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு டீலக்ஸ் பஸ், இந்த செமி ஸ்லீப்பர் பஸ்ஸில் 40 பேசஞ்சருக்கு மேலே இல்லை அப்படின்னா இதில் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. பஸ்னுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 140 போகும், அதாவது மேக்ஸிமம் ஸ்பீடு சொல்கிறேன். 2400 ஆர்பிஎம்மில் அரௌண்ட் 110 வரைக்கும் ஸ்பீடு போகும். பேசஞ்சர்ஸ் இல்லைன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறக்கிட்டு வெறும் பஸ்ஸாக ஓட்டினீங்கன்னா அந்த ஸ்பீடு இன்னும் அதிகமாகும். ஸோ இதை தான் நீங்கள் மனசில் வைக்கணும். ஸோ ஆர்பிஎம் மீட்டர் தான் நீங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் வந்து பார்த்து வெரிஃபை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய பாட்டி. ஒருவேளை ஆர்பிஎம் மீட்டர் பார்க்க முடியல, எப்படி பார்க்குறதுனா GPSல பார்க்கலாம். ஆனால் GPSலையும் பிரச்சனை இருக்குது, அக்யூரேட்டாக காட்டாது. தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் கண்டினியூஸாக அதே ஸ்பீடில் போனால் தான் GPS மீட்டர் வந்து கரெக்டாக காட்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வீடியோஸில் கீழே வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க, இல்லை 120 தான் போவோம், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ரொம்ப சேடான ஒரு விஷயம்னா, இந்த ஆட்டோமொபைல் கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க, வேலை செய்கிறேன், என்னோடய பஸ் கம்பெனியில் 120 தான் ஸ்பீடோ மீட்டர் இருக்குது, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, 120 மேலே போவோம்னு சொல்கிறீங்க, தப்புன்னு சொல்லுவாங்க. நான் பேசுகிறதே கவனிக்கூட மாட்டாங்க, வீடியோ ஃபுல்லாக கூட கேட்க மாட்டாங்க, ஆனால் ஆர்கியூ பண்ணுவாங்க. அவங்களுக்கும் நான் அன்பாக சொல்வேன், நீங்கள் தவறான கண்ணோத்தில் இருக்கீங்க, தயவுசெய்து உத்து கவனிங்க, உங்கள் இன்ஜினியர்ஸ்கிட்டே போய் கேளுங்க, நான் சொன்னது அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு நான் அவங்ககிட்டே சொல்லுவேன். ஆனால் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
ஸோ நீங்கள்லாம் இனிமேல் உங்களுக்கு இந்த சந்தேகம் தீர்ந்துருச்சு. இப்போ மெயினாக அசோக் லேலனில் பார்த்தீங்கன்னா 160 அவங்க மாற்றிட்டாங்க டாப் ஸ்பீட். ஒரு சில அசோக் லேலன் இன்ஜினியர்ஸே என் கூட ஆர்கியூ பண்ணுவாங்க, எங்களோட கம்பெனியில் 120 தான் இருக்குது, நீங்கள் என்ன 150 போகணும்னு சொல்கிறீங்களா, போகாதுன்னு ஆர்கியூ பண்ணாங்க. அவங்ககிட்டே நான் சொல்லுவேன், இந்த மாதிரி பேசாதீங்க, கற்றுக்குங்க, உங்களோட இன்ஜினியர்ஸே பார்த்து பேசுங்க, சொல்லுவாங்க இந்த மாதிரி பேசுனீங்க, நீங்கள் இந்த மாதிரி தவறாக அசோக்லேலன் கம்பெனிலேருந்தே வேலை செய்கிறேன், ஆனால் நீங்கள் தவறானதை நீங்களே சொன்னீங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு தான் கெட்ட பேருன்னு அவங்ககிட்ட நான் அன்பாகவே சொல்வேன். இப்போ என்னென்னா, இப்போ இந்த 160 மாற்றிட்டாங்க, இப்போ இந்த குழப்பம்லாம் அந்தளவுக்கு இருக்காது. இப்போ 120 தாண்டி பேருந்து போகிறத நீங்களே பார்க்கலாம், சட்டப்படி போகக்கூடாது, ஸ்பீட் லிமிட் வச்சு தான் ஓட்டணும். ஆனால் நீங்கள் அசோக்லேலன் கம்பெனியில் மற்ற ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ் நீங்கள் அந்த எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் டிரைவுக்கு எடுத்துகிட்டு போங்க, ஸ்பீட் லிமிட் எடுத்துகிட்டு இன்ஜினியரோட நார்மல் ஸ்பீட் எடுத்துகிட்டு போய் நீங்களே வெரிஃபை பண்ணுங்கள். பஸ் ஆகட்டும் ட்ரக் ஆகட்டும், இப்போ 160 ஸ்பீட் லிமிட், இப்போ ஸ்பீடோமீட்டர் ரீடிங் காட்டுறதுனால 160 வரைக்குமே போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இனிமேல் இந்த கன்ஃபியூஷன் இருக்காது, நீங்களே பார்க்கலாம், என் கூட நீங்கள் ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே போய் நீங்களே டெஸ்ட் பண்ணுங்கள், லீகலாக டெஸ்ட் பண்ணுங்கள், இன்ஜினியர் டிரைவர் மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் சேஃபாக போட்டுட்டு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 160 வரைக்கும் போகும், 120 தாண்டி போகும். ஹையண்ட் மாடலில் 160 தாண்டும், அதையும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது. ஹையண்ட் மாடல் 320 HP இருக்குன்னா 160 தாண்டும் டாப் ஸ்பீடு. ஸோ இதுதான் நீங்கள் கவனிக்கணும், அதனால் இனிமேல் இந்த குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வால்வோட நான் இன்னும் வெரிஃபை பண்ணல, அவங்க எனக்கு தெரிஞ்ச பெரிய அளவில் இன்ஜின் பவர் அப்கிரேட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் ஹையண்ட் வேர்ல்ட் கிளாஸ் மாடல்ஸ், ஆல்ரெடி ஹையர் பவர் ரேட்டிங்கில் தான் இந்தியாவிலே வெஹிக்கிள்ஸை வைக்கிறாங்க. இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கும் தேவைக்கு அதிகமான பவர் ரேட்டிங்கில் தான் வருது. ஸோ BS6 எந்த மாதிரி மாற்றம் கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியல, அதை நான் வெரிஃபை பண்ணிட்டு முடிஞ்சால் நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த மாற்றங்களை மேஜர் மேனுஃபேக்சர்ஸ் மெயினாக டாடா லைலேண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஆட்டோமொபைல் என்தூசியாஸ்ட் லவ்வர்ஸ் ஆன உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.